எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. வெல்கம் டு எம்ஹெச் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மட்டன் கீமா சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மைதா 1/2 கிலோ, கீ 2 டேபிள்ஸ்பூன், ஓமம் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, மட்டன் கீமா 1/2 கிலோ, மட்டன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன். தேவையான வெஜிடபிள்ஸ்: 4 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 3 கேரட், 50 கிராம் பட்டாணி, தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு மல்லித்தலை. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்க கீயை மெல்ட் பண்ணி லைட்டு சூடாக இதில் ஊற்றிக்கோங்க. மாவை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே ஆயில் ஆட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அந்த கேப்பில் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ட்ரை ஃபேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஃபேன் ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா, கரம் மசாலா, சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கீமாவை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூளை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதை ஒரு மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வெஜிடபிள்ஸ் வேக தேவையில்லை. மாவு ஊறிடுச்சு. இதை 4 பாகமாக பிரிச்சுக்கலாம். 4 உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. மாவை பரத்தி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக பரத்திக்கோங்க. மாவை தூவி தூவி பரத்தணும், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு மூடி எடுத்து ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பன அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நல்லா மெல்லிசாக இருக்கணும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலாவை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சாச்சு. மசாலா ரெடியாக இருக்குது. 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன அளவில் தான் மாவு எடுத்துருக்கோம். இப்போ நான் எல்லார் மாதிரியும் தான் சமோசா போடுறேன். தண்ணி தொட்டு ஒட்டிக்கோங்க. கையாட்டி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டோன்னே கலண்டு வராது. இப்போ நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனே சம்சாவை ஒன்று ஒன்றா போடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. சமோசா தீஞ்சிரும். சமோசா ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு, இப்போ பெரட்டி விடுங்க. நம்மளோட மட்டன் கீமா சமோசா கோல்டன் ப்ரௌன் கலர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எம்ஹெச் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.